ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு வந்து ஆட்டிறைச்சி கறி வைக்க போகிறேன். அடுப்பை போட்டு எண்ணெயும் இதுக்கு தேவையானது வந்து 1 கிலோ ஆட்டிறைச்சி, 2 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து உள்ளியும் இஞ்சியும் பிடிச்சு வச்சிருக்கிறேன், மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், கடுகு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், இறைச்சி சீரகம். கடுகு வந்து இந்த இறைச்சி கரண்டி எடுக்க போகிறேன். இதை போட்டு நல்லா வடிக்க போகிறேன். அது நல்லா வடிச்சிட்டுது. அதே போல இந்த வெங்காயத்தை தேக்கரண்ணி வந்து பெருஞ்சீரகத்தையும் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். வெங்காயம் வந்து நல்ல பொண்ணுங்க வந்தாக்கா நல்லா இருக்கும். மதியானம் பிரச்சியை போட்டிங்களா இருந்தால் டேஸ்ட் இருக்காது. வெங்காயம் வந்து நல்லா பொண்ணுங்க வரும். இப்படி வெங்காயம் வந்து கொஞ்சம் பொருந்தரமாக வந்தாக்க இந்த உள்ளியையும் இஞ்சியையும் சேர்த்து போகிறோம். அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உள்ளி இஞ்சி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணின அப்புறம் இந்த ஆட்டு வச்சியும் அதுக்கெல்லாம் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். போட்டுட்டு மஞ்சள் தூள் போடுவோம். ஒரு சிறிய அளவு போட்டால் காணும். மஞ்சள் தூளையும் போட்டால் கூட இந்த மீசக்கரண்டியால் 1 கரண்டி உப்பு போடுவோம். பிறகு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விடுவோம். இப்போ வந்து 8 நிமிஷமாக ஆட்டிறைச்சி வந்து அவிஞ்சு கொண்டிருக்கும். மிளகாத்தூள் போடுவேன். உங்களுக்கு வந்து உரப்பூக்கு தேவையான அரிசிங்க போடலாம். இப்போ நான் வந்து 3 கரண்டி போடுவேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மணம் போடுறதுக்கு மூடி வந்து 1 நிமிஷம் தான் மூடி வச்சா அந்த ஸ்பூனு மனம் போடுறதுக்காண்டி. இது வந்து இறைச்சி சீரகம் போடப்போ நான் அந்த வாடிச்சு வச்சிருக்கிறேன். ஆட்டிறைச்சி கறி ரெடி ஆயிட்டது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களை வீட்டில் செய்து பாருங்கள். சுவையான ஆட்டிறைச்சி கறி தயாராகிட்டது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.